திமுக அரசுக்கு அதிமுக பொதுச்செயலர் இபிஎஸ் கண்டன அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். இது குறித்தான கூடுதல் விவரம் செய்த சிவா வழங்க கேட்கலாம். சிவா, இந்த கண்டன அறிக்கை குறித்தான கூடுதல் விவரங்கள். மறுசுழற்சி ஜவுளித்துறை கூட்டமைப்பினுடைய கோரிக்கையினை நிறைவேற்றாத திமுக அரசுக்கு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையில் தென்னிந்தியாவினுடைய மான்செஸ்டர் என்று அழைக்கப்படக்கூடிய கோவை மாவட்டத்தில் திமுக ஆட்சியின் நிர்வாகத்திற்கென்றால் ஜவுளி தொழிலும் நூற்பாலை தொழிலும் நலிவடைந்து வருவது கண்டனத்திற்கு உரியது என்றும், தற்போதைய திமுக ஆட்சியில் மின் கட்டணம் தொடர்ந்து உயர்த்தப்பட்டு வருவதாலும் கழிவு பஞ்சிலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய நூல் இழைகளை பயன்படுத்தி காடா துணி, கலர் நூல்களில் போர்வை, மெத்தை விரிப்பு, லுங்கி, துண்டு, கால்மிதி உட்பட பல துணி வகைகளை தயாரிக்க பயன்படுத்தக்கூடிய நூல்களை உற்பத்தி செய்யும் ஓஇ எனப்படக்கூடிய ஓபன் எண்ட் ஸ்பின்னிங் மில்களில் நேற்று முதல் உற்பத்தி நிறுத்த போராட்டத்தை தொடங்குவதாக மறுசுழற்சி ஜவுளி கூட்டமைப்பு அறிவித்திருக்கிறது என்றும், அவருடைய தொடர் கோரிக்கையான 356 கிலோ எடை கொண்ட பருத்தி பேலின் விலை 120,000 இருந்து 55,000 குறைக்க வேண்டும் என்பதையும், அதே போல குறு சிறு நடுத்தர மில்களுக்கு வழங்கப்படக்கூடிய மின்சாரத்திற்கான கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்றும், பசுமை புரட்சி செய்து வரக்கூடிய மறுசுழற்சித் துறையான ஓஇ மில்களுக்கு காலை 6 மணி முதல் 10 மணி வரையிலும் மாலை 6 மணி முதல் 10 மணி வரையிலும் என இந்த நேரத்தில் மின் நுகர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும், அதற்கான கட்டணத்தை குறைத்து வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் என்றும், எனவே அவருடைய நியாயமான கோரிக்கையை அரசு பரிசீலிக்க வேண்டும் என்றும், இல்லையில் அரசுக்கு எதிராக நூற்பாலையினுடைய தொழிலாளர்களை திரட்டி போராடுவோம் என்ற ஒரு எச்சரிக்கையும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த அறிக்கையின் மூலமாக தெரிவித்திருக்கிறார். ராம்குமார், சிவா, தகவலுக்கு நன்றி.